தனோஷேபந்து வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் நைட் டூ சேனல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயத்து இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் படுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெய்வம் நமக்கு துணையாக இருப்பதை எப்படி கண்டறிந்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதனுக்கு எத்துணை இன்னல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்தாலும் அதற்குண்டான தீர்வுகள் வந்து சேரும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பெருந்துயரங்களில் இருக்கக்கூடியவர்களையும் யாரோ முகம் தெரியாதவர்களால் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஆயிரம் தடைகள் வந்தாலும் உதவி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, யார் நம்மிடம் உண்மையாக இருக்கின்றார்கள், யார் நம்மிடம் பொய்யாக பழகின்றார்கள், யார் நமக்கு நன்மை செய்கின்றார்கள், யார் நமக்கு தீமை செய்கின்றார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். மேலும் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு தீமை செய்பவர்கள் தானாகவே நம்மை விட்டு விலகி போவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வாக்கு ஸ்தானம் பலப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது அவர்களினுடைய வாக்கு வந்து பலிதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் நமக்கு தெய்வம் துணையாக இருந்து விட்டால் நம்மளுடைய முகம் என்பது ஒளி பொருந்திய முகமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நம்மளுடைய மனமாகப்பட்டது எப்பவும் தளராமல் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நிறைய சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து வந்து அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, மனதில் எழக்கூடிய பல்வேறு கேள்விக்கு உண்டான பதில்கள் எங்கிருந்தோ நமக்கு பதில் அளித்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பான அடியார்களே, அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் உள்ளுணர்வில் இருந்தே தெய்வம் வெளிப்படும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் நைட் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நம சிவாயம்.